ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மோனிஷா வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபினா, வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன். நம்ம யூஸ்வலா வெஜிடபிள் புலாவ் இல்ல வெஜிடபிள் ரைஸ் எதா இருந்தாலுமே முக்கியமா பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அந்த சாப்பாட்டு அரிசியிலேயே எப்படி வெஜிடபிள் புலாவ் செய்யறது அப்படின்னு நான் காட்டுறேன். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதை பூண்டையும் பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். வதக்கும் போது 2 துண்டு பட்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட்டு, அப்புறம் ப்ரொக்கோலி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன காயெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து நான் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் ஒன்றொன்னா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணி சேர்க்குறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி இருந்ததுன்னா அதையே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா காயும் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா வதங்கட்டும். இதை வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம், நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் எல்லாமே வந்து 3/4 வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம அரிசி போட்டு குக் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும். ஸோ இப்போ 1/2 கப்பு சாப்பாட்டு அரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ அந்த அரிசியை வந்து அந்த காயோட சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு 3 கப்பு தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு அரிசிக்கு வந்து அந்த வேகிற தன்மை வந்து வித்தியாசப்படும். அதனால வந்து எப்பவுமே வந்து அந்த தண்ணி அளவும் அந்த நம்ம காய் போட்டு அரிசி போட்டிருக்க அளவும் வந்து ஒரே சமமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த அரிசி அளவும் தண்ணி அளவும் வந்து சரியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிடி கொத்தமல்லியை வந்து மேலால் தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் சிம்மர்லேயே வந்து குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா சூப்பரான ஃப்ளேவர் வருது, நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இதை வந்து இப்போது எப்படி குக் ஆகிருக்குன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம்.
ஸோ இப்போ பாருங்கள் அருமையாக சூப்பராக வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ இதை வந்து இப்போ சூப்பராக எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியிலேயே நம்ம சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வெஜிடபிள் புலாவ் செஞ்சாச்சு. நீங்கள் வந்து எல்லா காயுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எந்த காய் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காய் ரொம்ப சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போய் இப்போ அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.